நிறைவு செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு மலை கிராமங்கள் வழியாக 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைப்பயணமாக சென்று பொதுமக்களிடம் குறைகளை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் இன்று காலை அங்கிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு நடைப்பயணம் சென்றபோது மலைவாழ் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஆம்புலன்ஸ் இல்லாத பகுதிகளுக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் வர ஏற்பாடு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் கால்களை இழந்த இளைஞருக்கு செயற்கை கால் பொருத்தவும் ஏற்பாடு செய்தார். தமிழகத்தில் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை முகப்பேரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உயிர்கோள அடர்வனம் என்ற பெயரில் மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதனை திறந்து வைத்த அமைச்சர் மாணவர்கள் நடத்திய மல்லர் கம்பம் சாகச விளையாட்டு நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றார். மகாராஷ்டிராவில் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீடிக்கும் தொடர் மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 250க்கும் மேல் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நேற்று சட்டாரா மாவட்டம் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர், மாநிலத்தின் வடக்கு மற்றும் கொங்கன் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் மத்திய அரசின் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும் கோபிநாத் முன்பே விபத்து காப்பீட்டு திட்டத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயும் மொத்தம் 9 லட்சம் ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து துபாய்க்கு முதல் முறையாக இன்று காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஹரித்வார் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட வெண்டைக்காய், பாகற்காய், பேரிக்காய், கருவேப்பிலை ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டது. உத்தரகாண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட திணை வகைகள் கடந்த மே மாதம் டென்மார்க் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. வேளாண் பொருட்களை கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் விவசாய பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. ராமேஸ்வரத்தில் இந்திய சுற்றுலாத்துறையின் பிராசாத் திட்டத்தின் கீழ் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்று மாநில சுற்றுலாத்துறை செயலாளர் சந்திரமோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அரசு அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ராமேஸ்வரம் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த புனித தலமாக உள்ளது என்றும், எனவே அதனை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகளின் சுற்றுலாத்துறை சார்பாக திட்டப்பணிகள் தொடங்க உள்ளது என்றும் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த நக்சலைட் குழுவின் தலைவர் டைகர் ஹூங்காவை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 2013 ஆண்டிலிருந்து காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த இந்த நபர் 2018 ஆம் ஆண்டு மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கு முக்கிய காரணமானவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 17க்கும் மேற்பட்ட முக்கிய தாக்குதல்களில் இவர் சம்பந்தப்பட்டுள்ளார் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 38,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீரும், இதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கன அடி தண்ணீரும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் மீண்டும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.